ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யோசா இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான topic social awareness பற்றி பார்க்க போகிறோம் இது இந்த மாதிரியான நியூஸஸ் வந்து அடிக்கடி நம்ம இப்போ நியூஸில் பார்க்குற மாதிரி சூழ்நிலை உருவாகிகிட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்குது இதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு எதிராக நம்ம எதாவது செய்யணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் நம்ம ஒன்றா சேர்ந்து எதாவது ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர் பெட்டர்மெண்ட் ஆஃப் the சைல்ட் லைஃப் இப்போ இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு எதிரான வன்முறைகள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது எதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா சைல்டு தான் சைல்டு சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்தான வைலன்ஸும் அவங்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையும் அதிகமாகிட்டே இருக்குது அதை குறைக்கிறதுக்கு சட்டப்படியான எந்த ஒரு தீவிரமான பனிஷ்மெண்ட்டும் இல்லாததுனால அது வந்து ரெகுலராக அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு எதிராக நம்ம எல்லாருமே குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கான ஏதாவது ஒரு சின்ன ஐடியாவாக இருந்தால் கூட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இதுக்கு எதிராக கண்டிப்பாக குரல் கொடுத்தே ஆகும் இதில் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களோட புத்தகத்துலேயும் இது இருக்கும் ஒன் ஜீரோ நைன் எயிட் இது வந்து சைல்டு ஹெல்ப்லைன் இது வந்து எந்தெந்த மாதிரியான சைல்டு

நீங்கள் யாராவது சைல்ட வந்து ரோட்டில் சைல்டு லேபராகவோ இல்லை இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளாகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒன் ஜீரோ நைன் எய்ட்க்கு கால் பண்ணி அவங்கள பற்றியான தகவலை பதிவு பண்ணுங்கள் இது வந்து இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இது வந்து எல்லாருக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது இதனால் அவங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களோட உயிர் போகிற லெவலுக்கு கூட பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி கேவலமான மிருகங்களோடு தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கோம் ஸோ என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் நீங்கள் எல்லாருமே ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க பக்கத்தில் இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா நீங்களும் ஒரு கண்ணாக அவங்க இருங்க எந்த மாதிரி இந்த மாதிரி வேற நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி கெட்ட அவங்க கையில் அவங்க சிக்கிராமல் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன உங்களால் முடியுமோ அதையும் செய்யணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இந்த சைல்டு அப்யூஸ்க்கு எதிராக வந்து நம்ம கண்டிப்பாக குரல் கொடுத்து அதுக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டம் ஏற்றப்படணும் கடுமையான சட்டம் ஏற்றப்பட்டால் தான் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் இது ஒரு நான் படத்தில் பார்த்த டைலாக் தான் கேர்ள்ஸ்க்கு வந்து குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்குறத விட நம்ம வளர்க்குற நம்ம பாய்ஸ் சைல்டுக்கும் டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டைலாக் வந்துருந்துச்சு ஸோ இந்த டைலாக்கையும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு எதிராக உங்களால் என்ன பங்களிப்பு தர முடியுமோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி என்னோட தாழ்மையான வேண்டுகோளை உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ